இன்றைக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொன்னார், எனக்காக அழாமல் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். ஹாலலூயா. உங்களுக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹாலலூயா. குடும்பத்தில் முக்கியமான அங்கத்தினர் யார்? பிள்ளைகள். எல்லாரும் தாய்மார்கள்லாம் சொல்லுவாங்க, நான் என் பிள்ளைக்காக தான் வாழ்கிறேன், என்னுடைய கணவர் இருந்து இப்படி பண்ணிட்டாரு, என்னோட வாழ்க்கையில் எந்த ஒரு லட்சியமும் இல்லை, நான் பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறேன். இன்றைக்கி அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று, நம்ம சேர்ஸ் நிறைய காலியாக இருக்கிறது, ஆண்கள் பக்கத்தில் பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வர விரும்பினால் வாங்க, நம்ம எடுத்து வாசிக்கலாமா? ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் வாசிக்கலை, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க போகிறோம், விசுவாச அறிக்கை செய்ய போகிறோம் இந்த வசனத்தை. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஹாலலூயா. இந்த வசனத்தின் முதல் பகுதியை பார்க்கலாமா? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஹாலலூயா. கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவரே அவர்களுக்கு போதிப்பார். ஹாலலூயா. நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் சொல்லி தருவார். வேதத்தில் வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு காட்டுவேன். ஹாலலூயா. உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹாலலூயா. அந்நிய மனிதர்களுடைய ஆலோசனை அல்ல, ஆண்டவருடைய ஆலோசனை. ஆண்டவர் அவர்களுக்கு போதித்து நடத்தணும். ஆண்டவர் நடத்தும் பொழுது அந்த பாதையில் துன்பம் வந்தாலும் ஆண்டவர் தூக்கி சுமப்பார். ஹாலலூயா. இடராமல் பார்த்து கொள்வார். ஹாலலூயா. பாதங்கள் சறுக்கலாம், பிள்ளைகளுடைய பாதங்கள் வழிகள் சறுக்கி போகலாம், ஆனால் ஆண்டவர் தாங்கி பிடிப்பார். ஹாலலூயா. ஆண்டவர் போதித்து நடத்தணும். ஆண்டவர் போதித்து நடத்தணும் என்றால் அவர்களுக்கும் ஆண்டவர்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு யாரும் பைபிள் வாசிக்கிறதுக்கு விரும்புறதில்லை, சபைகளுக்கு போக விரும்புறதில்லை, ப்ரேயர் அட்டன் பண்ண விரும்புறதில்லை, ப்ரேயரே பண்ணுறதில்லை. அப்படியே பண்ணாலும் ஆண்டவர் எனக்கு பைக் வாங்கி தாங்க, ஆண்டவர் இது எனக்கு வாங்கி தாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஜெபமா தான் இருக்கு தவிர, ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இதற்காக நம்ம ஜெபிக்கலாமா? உலகத்துல அது மட்டும் இருந்துட்டா போதும், ஆண்டவர் அவர்களை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் அவர்களை போதித்து நடத்தணும், உங்கள் பிள்ளைகளை நடத்தணும். இன்னும் அநேகர் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கலனா யார் ஜெபிப்பா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எங்கள் பிள்ளைகளை நடத்துவீராக, உம்மால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. ஆண்டவரே அந்நிய மனிதர்களுடைய ஆலோசனை அல்லப்பா, ஆண்டவரே எங்களுடைய ஆலோசனை இல்ல, ஆண்டவரே சகோதரர்களுடைய ஆலோசனை இல்லப்பா, ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை. தேவனே நீர் அவர்களை போதித்து நடத்துங்க, நீங்க நடக்க வேண்டிய வழியை நீர் காட்டுவீராக. ஆண்டவரே படிப்புல, வேலையில, ஆண்டவரே தொழில்ல, குடும்ப வாழ்க்கையில, பெரியோர்கள் வந்திருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் அவர்களை போதித்து நடத்தணும். ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க நடத்துங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வழி இதுவே என்ற சத்தம் அவர்கள் காதுகளில் தொனிப்பதாக. ஹாலலூயா. ஆண்டவரே நீர் அவர்களை நடத்துங்க. யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஒருவனே அவரை நடத்தினார், தேவன் ஒருவனே அவரை நடத்தினார். ஹாலலூயா. ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க நடத்துங்கப்பா, எங்கள் பிள்ளைகளை தொடுவீராக. அப்பா உமக்கும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கும் விரோதமாக எழும்புகிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுகிற ஆண்டவரே தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கும் அவர்களுக்கும் இருக்கிற உறவை கெடுக்கிற தேவையற்ற உறவுகள் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. தேவையில்லாத உறவுகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம், உம்மிடத்திலிருந்து பிரிக்கிற தேவையற்ற உறவுகள், தேவையில்லாத நண்பர்கள், தேவையில்லாத சிநேகங்களை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறோம், கடிந்து கொள்ளுகிறோம். அப்பா உம்மை கிட்டி சேர, உமோடு இணைந்து வாழ ஆண்டவரே வேதத்தை வாசிக்கிறவர்களாய், நேசிக்கிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க, உமை தேடுகிறவர்களாய் மாற்றுங்க, உமை நேசிக்கிறவர்களாய் மாற்றுங்க, சாட்சியாய் மாற்றுங்க. ஆண்டவரே உமால் நடத்தப்பட எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன்.
அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன், மயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை எங்கள் பிள்ளைகளுக்கு காட்டுவேன், நடத்துங்க சொல்லுங்க. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் அந்த வசனத்தின் அடுத்த பகுதியை வாசிக்கலாமா? ஏசாயா 54:13 எல்லாரும் வாசிக்கலாமா? உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். எல்லாரும் சொல்லலாமா? உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். சமாதானம் எப்பொழுது கெடுகிறது? வாழ்க்கையில தோல்விகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, குடும்பத்துல குழப்பங்கள் வரும் பொழுது, பொருளாதாரத்தில் சரிவுகள் வரும் பொழுது, ஹெல்த்தில் காரியங்கள் மாறாய் போகும் பொழுது சமாதானம் இல்லாமல் போகிறது. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளுக்கு விரோதமாக பிள்ளைகள் சமாதானமாய் வாழ்ந்து சுகித்திருக்க விடாதபடி செய்கிற பிசாசின் கிரியைகள் எல்லாரும் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானத்தை விரோதமாக, அவர்கள் நல்லா வாழ்றதுக்கு விரோதமாக, படிப்பிற்கு விரோதமாக, வேலையில விரோதமாக, தொழில விரோதமாக எழும்புகிற ஆவிகள், முக்கியமா குடும்பத்துல எத்தனையோ பெற்றோர் தன்னுடைய குடும்பத்துல பிள்ளைகளுடைய குடும்பத்துல சமாதானம் இல்லையே, பிள்ளைகள் நல்லா வாழலையே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே செட்டில் ஆகலையே என்று வேதனையோடு இருக்கிறீங்க. எத்தனையோ பெற்றோர் கண்ணீரோடு இருக்கிறீங்க, எனக்கு வயதாயிருச்சு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் செட்டில் ஆகலையே, நீங்க ஜெபிக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஹாலலூயா! சமாதான தாபரங்களில், நிலையான வாசஸ்தலங்களில் ஆண்டவர் உங்களை அமர செய்வார், உங்கள் பிள்ளைகளை அமர செய்வார். ஜெபிங்க. ஆண்டவரே, சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள், மனுஷீக ஆவிகள், மனுஷ தந்திரங்கள், எரிச்சல், பொறாமையின் ஆவிகளுக்கு விரோதமாக வருகிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். சொல்லுவீங்களா? என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். குடும்பத்துல சமாதானம் பெரிதாயிருக்கும். சுகத்துல சமாதானம் பெரிதாயிருக்கும். பொருளாதாரத்துல சமாதானம் பெரிதாயிருக்கும். தொழில சமாதானம் பெரிதாயிருக்கும். வேலை ஸ்தலத்துல சமாதானம் பெரிதாயிருப்பதாக. குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துகிற, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்படுத்துகிற பிசாசின் கிரிகளை அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே, கணவன் மனைவிக்கு இடையில அன்பை ஊற்றுவீராக, தெய்வீக அன்பை ஊற்றுவீராக, புரிதலை ஏற்படுத்துவீராக. அப்பா, கிருபை தாங்கட்டும். குடும்பத்துல சமாதானத்தை தருகிற தேவன், பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் சொல்ல தேவன் அப்படியே செய்ய போகிற. உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவது, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவது. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து செய்து முடிப்பார். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, பார்த்து கொள்வீங்க, பிள்ளைகளுடைய காரியங்களை பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க.
நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. பாடலை பாடும் பொழுதே ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார், எத்தனை பேர் அநேகர் பண தேவைகளை குறித்து கலக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. பிள்ளைகளுடைய ஃபீஸை எப்படி கட்ட போகிறோம், பிள்ளைகளுடைய திருமணத்தை எப்படி நடத்த போகிறோம், பிள்ளைகளுக்கான காரியங்களை எப்படி செய்ய போகிறோம். இந்த பாடலை நம்ம ஜெபிக்க போகிறது இல்லை, இந்த பாடலையே நம்ம ஜெபமாய் பாட போகிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்க, என்னால் ஒன்றும் முடியாது ஆண்டவரே, என்னுடைய பலன் இல்லப்பா, என்னுடைய கணவன் பார்த்து கொள்வார் இல்ல, என்னுடைய அம்மா அப்பா பார்த்து கொள்வாங்க இல்ல, தேவன் பார்த்து கொள்வார். விசுவாசத்தோடு நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, இயேசு எல்லாம் பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. காரியங்கள் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க ஆண்டவரே, இந்த காரியத்தை நீர் பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க, இந்த காரியத்தை நீங்க பார்த்து கொள்வீங்க, முடியாது நினைக்கிறீங்களா அவர் பார்த்து கொள்வார். ஜெபிங்க, ஜெபத்தோடு ஜெபத்தோடு நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க கையில நாங்க சூழ்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சூழ்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, இயேசு பார்த்து கொள்வார், எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே, எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவர் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சூழ்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சூழ்ந்து போவதில்லை. கரங்களை உயர்த்தி பார்த்து கொள்வீங்க, கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க, நம் கண்ணீரை பார்க்கிறவர், வேதனைகளை அறிந்திருக்கிறவர், நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, இயேசுவே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, இயேசுவே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆண்டவரே, எங்கள் காரியங்களை பார்த்து கொள்வீங்க, தேவைகளை சந்திக்க நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நாம் ஜெபித்த ஜெபிக்காத, நம்ம சொல்ல முடிஞ்ச சொல்ல முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா. விசுவாசிக்கிறீங்களா, இந்த மாதத்துல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தொடர்ந்து இந்த பாடலை நம்ம பாடுவோம், தெய்வ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல, இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே, இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, தாயும் தகப்பனும் நீங்க தானே, சுமை தாங்கி நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல, நீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க,
நீங்க எல்லாமே சொல்லுமா, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வளிக்கும் வள்ளலும் நீங்க தானே. வழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வளிக்கும் வள்ளல் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில், இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை.